ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் லேவரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து மகாநதி சீரியலில் கங்கா அப்படின்ற கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்க திவ்யா கணேஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த சீரியலை விட்டு விலக போகிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியை ரசிகர்கள் மத்தியில் உண்டாக்கியிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ நம்ம அந்த திவ்யா கணேஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்கியலட்சுமி சீரியலில் செலியனோட மனைவியாக ஜெனி அப்படின்ற கேரக்டரில் நடித்து வந்தாங்க. அவங்க பல சீரியல்களில் நடித்தாலும் பாக்கியலட்சுமி சீரியலில் தான் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் உருவாச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாலு சகோதரிகளோட கதைகளை வச்சு எடுத்த நம்ம மகாநதி சீரியலில் கங்கா, அதாவது மூத்த அக்காவாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ரோல் ப்ளே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ குமரன் கங்கா இவங்களோட பேருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நல்ல ஃபேன்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களோட சீன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக போய்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் நம்ம திவ்யா கணேஷ், அதாவது கங்காவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெங்கு காய்ச்சல் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால அவங்க அவங்களோட சோஷியல் மீடியா சைட் வேறு ஒரு நடிகையை தேடிக்கோங்க, என்னால் டெங்கு காய்ச்சல்னால ஷூட்டிங்க்கு வந்து வர முடியலை அப்படின்ற மாதிரி போட்டனால அவங்களோட பிளேஸை வந்து சன் டிவியில் உள்ள ஒரு நடிகை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ சிங்க பெண்ணே அப்படின்ற சீரியலில் நடித்த தாரணி தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சீரியலை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களோட அதாவது என்ன அப்படின்னா வந்து திவ்யா கணேஷுக்குன்னு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ இவங்களோட பிளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய தாரணி வந்து பண்ணால் இந்த சீரியல் வந்து எப்படி இருக்கும், திவ்யா கணேஷை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை. உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.